வணக்கம். கோலாலம்பூர் டூர் விசிட் சைட் சீயிங் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆன்லைனில் நம்மளே இப்போ புக் பண்ணியும் போகலாம், ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல்ஸ், தென் சைட் சீயிங் நம்மளாக போனால் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏர்போர்ட்லேருந்து சிட்டியில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு கேப் புக் பண்ணிக்கலாம். கேபு கிராப் இஇசட் கேப் ரெண்டு இருக்குது. ஆப் மூலமாக நம்ம எந்த கார் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எது சீப்பாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜலந்தூர் வந்து நம்ம சிட்டி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கே நல்லா டாப் கிளாஸ் ஹோட்டல்ஸ்லாம் அங்கே இருக்குது. நமக்கு ஸ்டேயும் அக்கமடேஷனும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃபுட் ஸ்டப்ஸும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து நியர்பையில் மகா மாரியம்மன் கோவில் இருக்குது நியர்பை, நல்லாயிருக்கும், டெம்பிள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாம்ப்ஸ் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கோயில் எடுத்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜலந்தூர் பார்க் பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் நம்ம சைட் சீயிங், நம்ம வாட்டர் ஸ்டாக்னெண்ட்டில் ஃபிஷ்ஷஸ்லாம் கோல்டன் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கும், டவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது நைட் எடுத்தது, ஏன்னா நம்ம மார்னிங் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே ரீச் ஆக நைட் ஆகிறது. வந்து டவர் அங்கே இருக்க தெரியுறது வந்து சென்டரில் வந்து கோலாலம்பூர் டவர், கேஎல் டவர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பேரலாக பார்க்கலாம். ஈவினிங் டைம் நைட் டைம் இருக்கப்போ, ஏன்னா நைட்டுமே இங்கே ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா ஃபஸ்ட் இயர்னால, நியர்பை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஹோட்டல்ஸும் நியர்பை நீங்கள் கூகுள் மூலியாக சர்ச் பண்ணியே பார்க்கலாம். ஹோட்டல்ஸுக்கு ரெஸ்டாரண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கோ அங்கே நீங்கள் வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், டின்னர் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே. அதனால் ஹோட்டல்ஸ் இருக்குது, நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஹோட்டல் சரணா பவன், ஆரிய பவன் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃபுட் ஸ்டப்ஸோட ப்ரைஸஸும் ரொம்ப நாமினலாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருபியில் கன்வெர்ட் பண்ணி மலேசியன் ரிங்கட்ஸை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறது சேஃப், உங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏர்போர்ட்டில் போய் பண்ணலாம், பட் நம்ம இந்தியாவில் எங்கேயே பண்ணிட்டு போனால் டைமிங் சேவிங். அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சிங்க, நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த ஜலந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதனால் டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும் நைட்டில். இது சுற்றி பார்க்க ஒரு 1 ஹவர், வாக்கபிள் தான் எல்லாமே. ஹோட்டல்ஸ் நியர்பை ஹோட்டல்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில், www.hotels.com அதில் டபிள்யூ ஹோட்டல்ஸ் இருக்கும் பக்கத்தில், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு ஸ்டே பண்ணப்போ. நீங்களும் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், எது இருக்கும் அங்கே போங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து பத்துகேவ்ஸ் பிளான் பண்ணலாம். பத்துகேவ்ஸ் இது வந்து நம்ம தைப்பூசம் போய் எடுத்தது, அதனால் அந்த ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக அந்த லைட் தெரியுது, ஃபுல்லாக ஸ்டெப்ஸு. மலை மேலே வந்து முருகன் இருப்பார், உங்களுக்கு மூலவர் இருப்பார், அங்கே அபிஷேகம்லாம் நடக்கும். ஃபுல்லாக காலில் இந்த பால் கூடம்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ஃபுல்லாமே கூட்டங்கள். அந்த என்ட்ரன்ஸ் அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டங்கள், எல்லாமே கூட்டம், மக்கள் கூட்டம் தான். தைப்பூசத்துலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். 5 o'clock to 6 o'clock எடுத்த பிக்ஸ் அதெல்லாம். அது தரிசனம் பண்ணிவிட்டு கீழே முருகன் அந்த ஸ்டாச்சு கோல்டன் ஸ்டாச்சு பார்த்துட்டு மேலே போயிட்டு நீங்கள் மலை மேலே ஏறி போய் முருகன் இருப்பார் மூலவர், அவர் அதனால் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இப்போ பார்த்துட்ருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ராமாயண கேவ்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து பத்துகேஸில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு, அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்போ போனப்போ 5 ringgits இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதெல்லாம் நாமினலாக தான் இருக்கும், நீங்கள் உள்ளே போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து ராமாயண கேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கலைக்கூடம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ராமாயணத்தில் உள்ள கதைகள் எல்லாமே வந்து ஒரு சிலைகளாக இருக்கும். எல்லாமே ஒரு ஒரு சினரியோஸும் சிலைகளாக இருக்கும். அந்த சினரியோ பார்க்குறத சிலையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதை உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும், கதை ஃபுல்லாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது நீங்கள் ஒரு 2 hours நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். பத்து கேவ்ஸ் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீங்கள் ஒரு 3-4 hoursில் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இது ராமாயண கேவ்ஸ் இருக்கக்கூடிய இது விஷ்ணு பகவான் சில பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அந்த மலை கீழே சேரட்ஸ் அந்த கீழே தெரியலாம், குதிரை உங்களுக்கு அதிலே போட்டிருக்கு பாருங்கள், ராமாயண கேவ்ஸ். இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை திருப்பி ஈவினிங் அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்த முதல் நாள் பார்த்த மாதிரி நீங்கள் திருப்பி ரவுண்ட்ஸ் போகிறதாலும் போகலாம். அது சுற்றி உள்ளது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து பெட்ரோனாஸ் டின் டவர், இது வந்து டின் டவர் மேலேருந்து பார்த்தது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து டின் டவர்ஸு, பெட்ரோனாஸ் டின் டவர் டாலஸ்ட்டு பில்டிங். அது மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா மேலேருந்து இந்த வியூ நீங்கள் கீழே பார்க்கலாம். இதெல்லாம் சிட்டி நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை அங்கே போய் நீங்கள் எடுக்கலாம், அதை விட சீப்பாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏன்னா டாலர் கன்வர்ஷன் ரிங்கெட் சாரி ரிங்கஸ் கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ ஆன்லைனில் நீங்கள் இந்தியன் ருபீஸ் வச்சே புக் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டை வச்சு. திலோப்பியா வெப் பேஜும் இருக்குது, உங்களுக்கு நம்ம நிறையா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். நாங்கள் திலோப்பியில் பண்ணி போனோம். நிறையா திலோப்பியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க, சிம் கார்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் சிம் கார்டெலாம் வெளியே பர்ச்சேஸ் பண்ணல, இதிலே வாங்கிட்டோம். இது வந்து ட்வின் டவர்ஸ்க்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
உள்ள டாப்பில் நீங்கள் லிஃப்ட் வழியாக போகணும். லிஃப்ட் ரொம்ப ஸ்பீடான லிஃப்ட், அது ஹையஸ்ட்டு டவர் வலையை மேலே போயிட்டால் மேலே போயிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை கேஎல் டவர்ஸ் மத்தியானம் டைம் இருந்தால் போகலாம், இல்லை இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை பக்கத்தில் மியூசியமும் இருக்குது, அது பார்க்கலாம்னு பார்க்கலாம் நீங்கள். இது வந்து ஜென்டிங் ஐலாண்ட், ஜென்டிங் ஐலாண்ட் வந்து இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. இது அங்கே போய் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகலாம். ஆன்லைனில் புக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போனீங்கன்னா. இது எப்படின்னா, நீங்கள் ஜென்டிங் ஐலாண்ட் மேலே போயிட்டு ரோப் கார் மூலமாக போகணும். போயிட்டு இது வந்து அவானா ஸ்டேஷன்ஸ் இருக்கும், ஒன் பை ஒன்னாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இதில் நம்மளோட ஸ்டாச்சூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து டெம்பிளே இருக்குது, உங்களோட டெம்பிளே இருக்குது, புத்தா டெம்பிளே இருக்குது. அது நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக சாமிலாம் கும்பலாம் நல்லா இது பண்ணுவாங்க. இது மேலே வந்து இது வந்து இங்கே ஒரு டவர் இருக்கும் அது பக்கத்தில், டெம்பிள் பக்கத்தில். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நல்லா வின்டர் அப்போ போனீங்கன்னா, நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தான், அங்கேயும் வின்டர் சீசன் எல்லாமே இது நம்ம ஊர் மாதிரி தான். அம்பர்லாம் எட்டு போங்க இது மழை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து சிங்கப்பூரில் வந்து கூலஸ்ட் ஏரியா இந்த ஜென்டிங் ஐலாண்ட் ஹவனாஸ் கேவேஸ். அங்கே வந்து உங்களுக்கு கேஷ்னோலாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸு ஜூஸ் எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. அது ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். அது நீங்கள் நம்ம இருக்க ஸ்டே பண்ண இடத்துலேருந்து நீங்கள் கேப் வழியாக போய் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, அங்கே இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து பஸ் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். பஸ் இருக்கும், அதுக்கு காலைல போகிறதுக்கும் வரதுக்கும் பஸ் உண்டு. ட்ரெயினும் மெட்ரோவும் யூஸ் பண்ணலாம். மெட்ரோவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு 10 ரிங்கட்ஸ் கொடுத்து கார்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 இயர்ஸ் வேலிடிட்டி நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாப்அப் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்னாப்ஸ்லாம், 2-3 ஸ்னாப்ஸ் முன்னாடி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலாலம்பூரில் பேர்ட் பார்க் இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. இதுவும் நீங்கள் அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, இட் இஸ் ஃபைன், வெல் அண்ட் குட். இங்கே வந்து பேர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே இது வந்து மேப்பு, உங்களுக்கு என்ட்ரன்ஸில் போகிறப்ப இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து ஹோட்டல்ஸ்லேருந்து நியர்பை பேர்ட் சேன்ச்சுரிக்கு வந்து உங்களுக்கு ஹோட்டல்லேருந்து அங்கே கேபும் கொடுப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணலாம் அது புக் பண்ணுறப்ப டிக்கெட்ஸோட சேர்த்தாப்பில். நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பேர்டை வச்சுட்டு ஒரு தீம் ஷோலாம் பண்ணுவாங்க லைவாக, அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும் அந்ததும். இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி 2-3 ஹவர்ஸ் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் பிடனிக்காக பிளான் பண்ணலாம். அது ஒன் டே பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டே வந்து நான் மாரியம்மன் கோயில் பார்த்தோம், செகண்ட் டே பத்து கேவ்ஸு நியர்பை, தேர்ட் டே வந்து ஜென்டிங் ஐலாண்ட், ஃபோர்த் டே வந்து பேர்ட் பார்க்கு புரட்டிங்களாட், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். 4 டேஸு நல்லாயிருக்கும் கோலாலம்பூரில். இது வந்து அங்கே இருக்க ஃபவுண்டைன், ரிவர் ஃபால் மாதிரி, வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து நீங்கள் கிரில் இருக்குல்ல, அது உள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம், நல்லாயிருக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு. இது வந்து புரட்டனில் கார்டன், புரட்டன் கார்டனில் எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாக்கிங்கில் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து அங்கே வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து பை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ரெண்ட் பண்ணி போகலாம். நீங்கள் டைனோசர் பார்க் அங்கே இருக்கும், பெரிய கார்டன் ஆக்சுவலாக. நீங்கள் பொட்டானிக்கல் பார்க் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த என்ட்ரன்ஸில் உள்ளது. நீங்களாகவே ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். நீங்கள் பேக்கேஜாக வந்து நீங்கள் டூரிஸ்ட்டில் போய் போகாமல், இல்லை நீங்களாக வந்து ஏர் டிக்கெட் புக் பண்ணி ஹோட்டல்ஸ் புக் பண்ணி போனீங்கன்னா இது உங்களுக்கு கைடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 5th டே வந்து நீங்கள் இந்த புத்ரகயா, வந்து புத்ரா ஹைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லாயிருக்கும், இந்த டூம்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சீஷோர் கிட்டே இருக்கும். நீங்கள் இதை போனால் சீயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுட்ஸ்லாம் அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாமே நல்லாயிருக்கும் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு வந்து மெட்ரோலையும் போகலாம், இல்லை நீங்கள் கேப் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்கலாம். நீங்கள் அது வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறப்ப இதுவும் நல்லாயிருக்கும். புத்ரா ஹைட்னு சொல்லுவாங்க. அவங்க கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க. கேப் இஸ் பெஸ்ட்டு உங்களுக்கு எங்கே போனால் டக்கு டக்கு டக்குனு நீங்கள் புக் பண்ணி போகலாம். கோலாலம்பூரில் ரொம்ப ப்ரைஸ்லாம் அதிகமாகலாம் இருக்காது சிங்கப்பூர் மாதிரி. இட் இஸ் நாமினல், வி கேன் சர்வே ஆக்சுவலாக, வி கேன் ஸ்பெண்ட் ஆக்சுவலி. நிறைய ஸ்னாப்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். இது ஒரு ஹாஃப் டே ஆகும் உங்களுக்கு, 4-4-3 ட்ராவலிங் ஒரு 1 ஹவர் ஆகும் அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு. 2 ஹவர்ஸு அங்கே நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க, ஒரு 1-2 ஹவர்ஸ் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நடந்து வாக்கபுல்லாக நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ், இது ஒரு 4 டேஸ் முடிச்சுட்டு 5th டே நீங்கள் வந்து கிளம்புனா. கோலாலம்பூர் நிறையா சைட் சீயிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான சைட் சீயிங்ஸ் கோலாலம்பூரில், சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. யூ கேன் ஸ்பெண்ட் அண்ட் யூ கேன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.